கண்ணகி போற்றப்படுகிறாள். அது ஒரு காப்பியம், அது ஒரு இலக்கியம். இலக்கியம் பொய் பேசும், புராணங்கள் பொய் பேசும், ஆனால் வரலாறு ஒருபோதும் பொய் பேசாது. தமிழ் பேரின மக்கள் குலதெய்வமாக கொண்டாடக்கூடிய ஒரு பெண்மகள் இருக்கிறார் என்றால் அது நம்முடைய வீரப்பெரும்பாட்டி வேலு நாச்சியார் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் தெரிந்து கொள்ளணும். வரலாறு தான் உலகெங்கிலும் எல்லா இனங்களையும் வழி நடத்துது. எங்கள் தலைவர் சொல்கிறார், இயற்கை எனது நண்பன், வாழ்க்கையின் தத்துவ ஆசிரியன், வரலாறு என் வழிகாட்டி என்று. அந்த வரலாற்றின் வழி நடக்கிற பிள்ளைகள் என்பதால் தான் இந்த வேலையை விரும்பி செய்கிறோம். மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், என் தாத்தா மூக்கையா தேவருக்கு நான் இதை செய்வது கடமைக்கு இல்லை, கடமையாக செய்கிறேன். நான் உங்க ஓட்டுக்கானவன் அல்ல, இந்த நாட்டுக்கும் மக்களுக்குமானவன். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்க பேசிய தம்பி தங்கைகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். 1923 கட்டமுத்து தேவருக்கும் சிவனம்மாளுக்கும் மகனாக நம்முடைய தாத்தா பிறக்கிறார். அதற்கு முன்பு பிறந்த குழந்தைகள் எல்லாம் இறந்து போய்விட்டதால் நம் தாத்தாவும் இறந்து போய்விடுவாரோ என்கிற அச்சம் அவர்களுக்கு வருது, பெற்றோர்களுக்கு வருது. அப்போ ஊர் வழக்கப்படி, பாப்பா பட்டி வழக்கப்படி தானம் பெறணும். வீடு வீடுக்கு போய் தானம் பெற்று அந்த காசை வச்சு குலதெய்வம் கோயிலில் போய் முடியறைக்கு மூக்கு குத்துறாங்க. அப்போ மூக்கு குத்துற அந்த நிகழ்வு, அந்த மூக்கை குத்தி மூக்கையா என்று பெயர் வைக்கிறார்கள். அதனால தான் மூக்கையா தேவராயர். உள்ளூர்லேயே தொடக்க கல்வியை கற்கிறார், அப்புறமேல இங்கே வந்து படிக்கிறார். நம்ம தாத்தாவுடைய அப்பா வேளாண்மை செய்கிறார், ஆடு மாடுகள் நிறைய வளர்க்கிறார். படிக்க போகிறார், மதுரையில் போய் கல்லூரியில் சேர்றார். இடையில என்னென்ன கல்லூரியில் போய் சேரணும்னு நினைக்கிறார். அந்த நேரம் கொடுமைக்கு ஒரு கொடுஞ்செயலாக பாம்பு கடிச்சிருது தாத்தாவை. அது என்ன, அன்னைக்கு இன்னைக்கு நவீன மருத்துவம் இல்லாத காலத்தில் நாட்டு வைத்தியம் பார்த்தேன், 2 மாதம் ஆயிடுது அவர் குணமாயி வெளியில் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் கல்லூரியில் சேர முடியல, இடைநிறுத்தம் ஆயிடுது, கல்லூரியில் தொடர முடியல.